வணக்கம். லைன் செய்திகளுக்காக லைன் டி புவனேஸ்வரியுடன் இணைந்த ஷமிரா. தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஆளுநரின் கனவு திட்டத்தில் ராணிப்பேட்டை லிபர்டி லைன் சங்கம் கபசூர குடிநீர் முகக்கவசம் மற்றும் அன்னதானம் வழங்கியது. 324A4 மாவட்டத்தின் லைன்ஸ் லேர்னிங் சென்டர் பயிலரங்கம் 30/8/2020 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 நடக்கவிருக்கிறது. லைன்ஸ் ரேடியோவை 5000 நபர்களுக்கு மேல் கேட்டிருக்கிறார்கள் என்று லைன்ஸ் மாவட்ட தலைவர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். மண்டலம் 3 மற்றும் 7 உள்ள அனைத்து சங்கங்களும் மாத WMMR மற்றும் WSAR இல் பதிவு செய்தமைக்கு பாராட்டு தெரிவித்தார்கள். வேலூர் பாலார் மாநகர் லைன் சங்கம் பதவியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. வேலூர் எவர்கிரீன் லைன் சங்கம் கபசூர குடிநீரும் ஆர்சனிக் கால்பம் 30C மாத்திரைகளும் வழங்கியது. காஞ்சிபுரம் அசோக் நகர் லைன் சங்கம் அரிசி வழங்கியது. திருவண்ணாமலை மலையநகர் லைன் சங்கம் 1 யூனிட் ரத்தம் வழங்கியது. செங்கல்பட்டு ஹோஸ்ட் லைன் சங்கம் அன்னதானம் வழங்கியது. 3 வேளையும் அன்னதானம் வழங்கியது காஞ்சிபுரம் வரலாற்று நகர லைன் சங்கம். வந்தவாசி மலைநகர் லைன் சங்கம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. வேலூர் சத்வாச்சாரி லைன் சங்கம் விவேகானந்தர் முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கியது. காஞ்சிபுரம் ஹோஸ்ட் லைன் சங்கம் அன்னதானம் வழங்கியது. காஞ்சிபுரம் பல்லவன் சிட்டி லைன் சங்கம் அன்னதானம் வழங்கியது. புதுப்பட்டினம் லைன் சங்கத்தின் பதவியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஆளுநர் அவர்களின் கனவு திட்டமான 20க்கு 20 சேவை திட்டத்தின் கீழ் 27/8/2020 அன்று ராணிப்பேட்டை லிபர்டி லைன் சங்கத்தின் சாசன தலைவரும் வட்டார தலைவருமான லயன் இ சத்யமூர்த்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சங்க தலைவர் ஓ யோஷ்வா அவர்களின் தலைமையில் VC மூட்டூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி மற்றும் பொதுமக்கள் 300 நபர்களுக்கு கபசூர குடிநீரும் முகக்கவசமும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 200 பள்ளி மாணவர்களுக்கு அன்னதானமும் அளிக்கப்பட்டது. சங்கத்தின் செயலாளர் லயன் டி ஜெயபாலன், பொருளாளர் லயன் வி விஸ்வநாதன் மேலும் வட்டார தலைவர் லயன் சத்யமூர்த்தி, தலைமையாசிரியர் லயன் ஜி வசந்த்ரூபி, துணை தலைவர் லயன் டி தினகரன், லயன் எம் தமிழரசன், திருமதி எம் சாந்தி பிஇஓ மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். 324A4 மாவட்டத்தின் 2020-2021 ஆண்டின் லைன்ஸ் லேர்னிங் சென்டர் பயிலரங்கம் 30/8/2020 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 ஜூம் ஆப் வாயிலாக நடக்கவிருக்கிறது. மாவட்ட தலைவர் MJF லயன் யூ செழியன் அவர்கள் தலைமையிலும் மாவட்ட ஆளுநர் MJF லயன் கே அருண்குமார் அவர்கள் துவக்க உரையும் அளிக்க உள்ளார். ஜூம் மீட்டிங் ஐடியானது 2214672440. ஜூம் மீட்டிங் பாஸ்வேர்டானது 3080820. ஜூம் மீட்டிங் உள்ளே நுழையும் பொழுது தங்களது பெயரை சரியாக டைப் செய்து உள்ளே நுழையவும். அனைத்து லைன்ஸ் சங்கங்களும் பங்கேற்க அன்புடன் அழைக்கப்படுகிறது. லைன்ஸ் அப் மாவட்ட தலைவர் லயன் யூ விக்ரம் அவர்கள் தெரிவித்ததாவது, 15/8/2020 அன்று தொடங்கப்பட்ட நமது லைன்ஸ் ரேடியோவிற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. ஆரம்பித்த 10 நாட்களிலேயே 5000 நபர்களுக்கு மேல் லைன்ஸ் ரேடியோவை கேட்கிறார்கள். இந்தியா மட்டுமல்லாது பல நாடுகளில் உள்ள தமிழர்கள் நமது லைன்ஸ் ரேடியோவை கேட்கிறார்கள் என்பதனை மகிழ்ச்சியுடன் மாவட்ட தலைவர் லயன் யூ விக்ரம் அவர்கள் தெரிவித்தார். மேலும் பேராதரவு அளித்துக் கொண்டிருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி என்பதை அவர் கூறிக்கொண்டார். மண்டலம் 7 மற்றும் 2 அனைத்து சங்கங்களும் ஆகஸ்ட் மாத WMMR மற்றும் WSAR இல் பதிவு செய்தமைக்கு அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மாவட்டத்தின் சார்பாக GMT ஒருங்கிணைப்பாளர் PMJF லயன் சி புவனேஸ்வரி அவர்களும் GST ஒருங்கிணைப்பாளர் லயன் VR ஜெயக்குமார் அவர்களும் நன்றி தெரிவித்தார்கள். வேலூர் பாலார் மாநகர் லைன் சங்கத்தின் 2020-2021 ஆண்டிற்கான பதவியேற்பு விழா 26/8/2020 அன்று மாவட்ட தலைவர் லயன் சி புருஷோத்தமன் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. புதிய நிர்வாகிகளை பதவியில் அமர்த்தி எழுச்சியுரை செய்தார் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் MJF லயன் டாக்டர் எம் கள்ளழகர் அவர்கள். புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து சிறப்புரை வழங்கினார் மாவட்ட தலைவர் MJF லயன் ப்ரொஃபசர் டாக்டர் கே ஜெயக்குமார். சேவை திட்டங்களை
தொடங்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார் முன்னாள் மண்டல தலைவர் MJF லயன் சி ராஜு. இச்சங்கத்தின் தலைவர் லயன் கே ரவி, செயலாளர் லயன் வி காமராஜ், பொருளாளர் லயன் ஜி வெங்கடேசன் மற்றும் பொறுப்பாளர்கள் இவ்விழாவில் பதவியேற்றார்கள். மாவட்ட அவை செயலாளர் MJF லயன் கே ரவி, மண்டல தலைவர் MJF லயன் கே கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட அவை பொருளாளர் PMJF லயன் சரவணன், வட்டார தலைவர் MJF லயன் டி கே ஸ்ரீதரன் ஆகியோர் புதிய நிர்வாகிகளை வாழ்த்தினார்கள். தலைவர் லயன் கே ரவி அவர்கள் ஏற்புரை வழங்கினார். செயலாளர் லயன் வி காமராஜ் அவர்கள் நன்றியுரை வழங்கினார். இவ்விழாவில் சேவை திட்டங்களாக ஏழை எளிய 8 குடும்பங்களுக்கு 25 கிலோ அரிசியும், 3 கிலோ அரிசி 300 ரூபாய் மதிப்பிலான மளிகை பொருட்கள் 27 நபர்களுக்கும் வழங்கப்பட்டது. லயன் முனிவேல் DIG ஓய்வு அவர்கள் கண் கண்ணாடி பயனாளிகளுக்கு வழங்கினார். சென்ற ஆண்டில் சேவை புரிந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் முன்னாள் தலைவர் சி புருஷோத்தமன் மாவட்ட தலைவர் ஏற்பாட்டில் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார்கள். மண்டல தலைவர் MJF கிருஷ்ணமூர்த்தி, வட்டார தலைவர் லயன் டி கே ஸ்ரீதரன் பாபு ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். இறுதியில் லயன் டாக்டர் அருள் பிரசாத் அவர்கள் முகக்கவசம் அனைவருக்கும் வழங்கினார். வேலூர் எவர்கிரீன் லைன் சங்கம் 26/8/2020 அன்று வள்ளலார் பேருந்து நிலையத்தில் உள்ள பொதுமக்கள் 500 நபர்களுக்கு கபசுர குடிநீரும் ஆர்சனிக் ஆல்பம் 30C மாத்திரைகளும் வழங்கியது. இச்சேவையில் சங்கத்தின் தலைவர் லயன் எஸ் கருணாகரன், செயலாளர் லயன் ஜி ஏழுமலை, பொருளாளர் லயன் ஜி ராமகிருஷ்ணன் மேலும் மாவட்ட தலைவர்கள் லயன் வில்வநாதன், லயன் பிரபாகரன், லயன் சீனிவாசன், லயன் தேசி, துணை தலைவர் லயன் சங்கர், துணை செயலாளர் லயன் ராமன் மற்றும் லயன் பாபு, லயன் பழனி, லயன் பாலு ஆகியோர் கலந்து கொண்டு சேவை செய்தார்கள். காஞ்சிபுரம் அசோக் நகர் லைன் சங்கத்தின் சார்பாக தினம் ஒரு சேவை திட்டத்தின் கீழ் 27/8/2020 அன்று 15 கிலோ அரிசியானது தானமாக வழங்கப்பட்டது. சங்கத்தின் தலைவர் லயன் சி மூர்த்தி, செயலாளர் இன்ஜினியர் லயன் டி தனகுமார், பொருளாளர் லயன் ஆர் இமானுவேல் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவை செய்தார்கள். திருவண்ணாமலை மலைநகர் லைன் சங்கம் சார்பாக 26/8/2020 அன்று திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அவசர தேவைக்காக ஒரு யூனிட் ரத்தம் லயன் எஸ் தீபன் சக்கரவர்த்தி அவர்களால் வழங்கப்பட்டது. சங்கத்தின் தலைவர் லயன் கே கமலக்கண்ணன், செயலாளர் லயன் கே ரகுராமன், பொருளாளர் லயன் ஜி பாலாஜி மேலும் இரண்டாம் துணைத் தலைவர் லயன் கே ஆறுமுகம், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் லயன் கே சம்பத்குமார் மற்றும் சங்க நிர்வாகி லயன் ஆர் யோகேஸ்வர் ஆகியோர் கலந்து கொண்டு சேவை பணியில் ஈடுபட்டார்கள். செங்கல்பட்டு ஹோஸ்ட் லைன் சங்கம் சார்பாக 27/8/2020 அன்று சங்கத்தின் அசோசியேட் உறுப்பினர் லயன் எஸ் மணிமாறன் அவர்களின் மகள் எம் வர்ஷினி அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு செங்கல்பட்டு அன்பு முதியோர் தொண்டு இல்லத்தில் உள்ள 50 ஆதரவற்ற முதியவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இச்சேவையில் அச்சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவை செய்தார்கள். காஞ்சிபுரம் வரலாற்று நகர லைன் சங்கம் சார்பாக 27/8/2020 அன்று ஐயம்பேட்டை திரௌபதி அம்மன் கோவிலில் 3 வேளையும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சங்கத்தின் தலைவர் லயன் டி தட்சிணாமூர்த்தி, செயலாளர் லயன் ஆர் விஜய், பொருளாளர் லயன் என் ஜெயபால் மற்றும் மாவட்ட தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். வந்தவாசி மலைநகர் லைன் சங்கம் சார்பாக நாள்தோறும் அன்னதானம் என்ற திட்டம் மூலம் 27/8/2020 அன்று பொதுமக்கள் 20 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இச்சேவையில் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவை செய்தார்கள். வேலூர் சத்வாச்சாரி லைன் சங்கம் சார்பாக 27/8/2020 அன்று சங்கத்தின் மாவட்ட தலைவர் MJF லயன் டி ரங்கராஜன் அவர்கள் தந்தை நினைவு நாளை முன்னிட்டு வசூர் விவேகானந்தர் முதியோர் இல்லத்தில் முழு நாளும் உணவு வழங்கப்பட்டது. இச்சேவையில் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவை செய்தார்கள். காஞ்சிபுரம் ஹோஸ்ட் லைன் சங்கம் சார்பாக 27/8/2020 அன்று சங்கத்தின் உறுப்பினர் லயன் எஸ் மணிமாறன் அவர்களின் மகள் எஸ் வர்ஷினி பிறந்தநாளை முன்னிட்டு டோல்கேட்டில் உள்ள பொதுமக்கள் 50 நபர்களுக்கு அன்னதானமும், செங்கல்பட்டு அன்பு தொண்டு நிலையத்தில் உள்ள 50 நபர்களுக்கு அன்னதானமும், அரசு மருத்துவமனைக்கு வெளியே உள்ள பொதுமக்கள் 50 நபர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இச்சேவையில் மொத்த மதிப்பு ரூபாய் 12,000 ஆகும்.
அச்சங்கத்தின் தலைவர் லயன் எம் லிங்குஷா, செயலாளர் லயன் எஸ் சீனுஷா, பொருளாளர் லயன் கே ருத்ரகுமார், மேலும் உறுப்பினர் லயன் ஆர் எம் வி மணிவண்ணன் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவை செய்தார்கள். காஞ்சிபுரம் பல்லவன் சிட்டி லைன் சங்கம் சார்பாக 27/8/2020 அன்று திரு ஆ பக்தவக்சலம் திருமதி ராணி தம்பதியரின் 50வது திருமண நாள் மற்றும் அவரது மகன் திரு ப அசோக்குமார் திருமதி டு அபிராமி தம்பதியரின் 10வது திருமண நாளை முன்னிட்டும் வள்ளலார் அருள் நிலையத்தில் இனிப்புடன் கூடிய அன்னதானம் வழங்கப்பட்டது. சங்கத்தின் தலைவர் MJF லயன் சி உதயகுமார், செயலாளர் லயன் வி பத்மநாபன், பொருளாளர் லயன் இ சீனிவாசன் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவை செய்தார். புதுப்பட்டினம் லைன் சங்கத்தின் 2020-2021 ஆண்டின் பதவியேற்பு விழா 23/8/2020 அன்று தலைவர் MJF லயன் டி கிருஷ்ணராஜ் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கையும் சேவை திட்டங்களாக வசுவசமுத்திரம் மற்றும் சதுரங்கப்பட்டினம் பஞ்சாயத்தில் உள்ள 1000 நபர்களுக்கு கொரோனா பெருந்தொற்று கஷாயமும் கிருமி நாசினி 4000 லிட்டரும் தெளிக்கப்பட்டது. 12 முதியவர்களுக்கு அரிசி மற்றும் காய்கறிகள் வழங்கப்பட்டது. பள்ளி மாணவனுக்கு உதவித்தொகையாக ₹1000 வழங்கப்பட்டது. இச்சேவையின் மொத்த மதிப்பு ₹16,800 ஆகும். மேலும் ஆகஸ்ட் மாதம் 16 தேதி முதல் 20 தேதி வரை புதுப்பட்டினம் சுற்றியுள்ள விட்டலாபுரம், சதுரங்கப்பட்டினம், வாயிலூர், வெங்கம்பாக்கம் மற்றும் நெரும்பூர் ஆகிய கிராமங்களில் வாழும் சுமார் 10,000 நபர்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. அனைத்து கிராமங்களிலும் கிருமி நாசினி மருந்து டிராக்டர் மூலமாக தெளிக்கப்பட்டது. இச்சேவைகளின் மொத்த மதிப்பு ₹40,000 ஆகும். இச்சேவையில் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சேவை செய்தார்கள். லைன்ஸ் செய்திகளை linesup.in என்ற இணைய முகவரி மூலம் எப்பொழுது வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.